ரைஸ்டன்ஸ் பார்த்துச்சோம்னா என்னன்னா 1000 kg மீட்டர் மைனஸ் 3 என்பது 1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3 க்கு சமன், 1 மில்லி லிட்டர் என்பது 1 சென்டிமீட்டர் கனத்துக்கு சமன், 1000 லிட்டர் 1 மீட்டர் கனத்துக்கு சமன். ஞாபகம் வச்சுக்கொள்வோம். ரைட், இப்போ நாங்கள் அடுத்த கேள்வி போவோம். சரியா, ஹைட்ரோல கேள்வியை நான் அவங்களுக்கு எழுதி விளங்கப்படுத்திட்டு போகிறதுனால யோசிக்கிறேன். சார் அடர்த்தி 0.8 ஆக உள்ள திரவத்தின் 11 சென்டிமீட்டர் கனம் ஆனது 20 சென்டிமீட்டர் கனம் நீருடன் கலக்கப்படும் போது ஒரு சென்டிமீட்டர் கனம் கனளவு குறைவு ஏற்படுகிறது. கலவையின் சாரடர்த்தி யாது? ரைட். அப்ப இங்க வந்து கனளவு குறைவு பத்தி நினைச்சிருக்காங்க பேசியிருக்கிறாங்க. 1 சென்டிமீட்டர் குறைவு யோசிச்சு போனாங்க. 0.8 உள்ள திரவத்துண்ட 11 சென்டிமீட்டர் கணம். அப்ப அது ஒரு பாத்திரத்தில் இருக்கிறதா யோசிப்போம். ரைட்டா, அதனுடைய கனளவு 11 சென்டிமீட்டர் கணம், அதனுடைய சார் அடர்த்தி 0.8. இதோட 200 சென்டிமீட்டர் கணம் நீர் சேர்க்கப்படுகிறது. அப்ப அதுக்கு சாரடர்த்தியை நாங்கள் ஒன்று போடுவோம் உள்ளே. அதனுடைய கன அளவை நாங்கள் எழுதி வைப்போம் 20 சென்டிமீட்டர் கணம். 200 அல்ல, 20 சென்டிமீட்டர் கணம். கொஞ்சம் விருங்க பிள்ளை, உங்களை எல்லாம் ஒரு ஆள் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. பை சொல்லுங்க. இப்ப யோசிப்போம். இது ரெண்டு நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா கலக்க போறோம். கலந்து புது திரவம் என்ன செய்ய சொன்னா உருவாகுது. சரியா, ரைட். உங்களுக்கு தெரியும் இதனுடைய திணிவு, இதனுடைய திணிவு ரெண்டையும் சேர்த்தா இதனுடைய திணிவு கிடைக்கும். இதனுடைய கனளவை இதனுடைய கனளவை சேர்த்தா இதனுடைய கனளவு கிடைக்க போறது இல்லை. 1 சென்டிமீட்டர் கணம் குறையும். இது ரெண்டையும் சேர்த்தா 30 சென்டிமீட்டர் கணம் தான் வரும். 31 தான் வரணும். 1 சென்டிமீட்டர் கணம் குறையறதால 30 சென்டிமீட்டர் கணம். திரும்ப சொல்லிட்டாரே, 11 சென்டிமீட்டர் கணம், 20 சென்டிமீட்டர் கணம் ரெண்டையும் சேர்த்தா 31 சென்டிமீட்டர் கணம் வரும். அதுல 1 சென்டிமீட்டர் கணம் போக 30 சென்டிமீட்டர் கணம் வரும். ரைட்டா, இதனுடைய சார் அடர்த்தியை தான் என்ன செய்யலாம் சொன்னா கேட்கிறாரு. தகவல்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 0.8 சார் அடர்த்தி உள்ளே 11 சென்டிமீட்டர் கணம் திரவமும், சார் அடர்த்தி 1 உள்ள நீரினுடைய 20 சென்டிமீட்டர் கணமும் 1 கலக்கப்படுகிறது. மொத்த கனளவு 31 சென்டிமீட்டர் கணம் வரணும். அதில் 1 சென்டிமீட்டர் கணம் குறைய போகுது. அது 30 சென்டிமீட்டர் கணம் அதனுடைய சார் அடர்த்தி. உங்களுக்கு தெரியும் அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனளவு, திணிவு சமன் அடர்த்தி தர கனளவு. சரியா, அப்ப இங்க அடர்த்திக்காக, ஏன்னா இங்கேயும் சார் அடர்த்தி, இங்கேயும் சார் அடர்த்தி, இங்கேயும் சார் அடர்த்தி கேட்டிருக்கனால. சரியா, நான் ரெண்டு விதமா கேள்வி செய்து காட்டுறேன். முதல்ல நார்மலா செய்வோம். ரைட், அடர்த்தியை கண்டுபிடிக்க சார் அடர்த்தியை நீரின் அடர்த்தியால பெருக்கணும். நம்ம கிராம் சென்டிமீட்டர்ல கேள்வி போறனால அடர்த்திய கிராம் சென்டிமீட்டர் கணம் மீட்டர் மைனஸ் 3 போடுவோம். அப்ப இது சார் அடர்த்தி, தர அடர்த்தி, தர அதனுடைய கனளவு 11 சென்டிமீட்டர் கணம்,
அடர்த்தி தர கன அளவு, இது அடர்த்தி, இது கன அளவு. திணிவு சாக இதை யோசிச்சீங்கன்னு சொன்னா இதனுடைய அடர்த்திய கண்டுபிடிக்க சார் அடர்த்திய அடர்த்தியால பெருக்கணும். தர இருபது சம சார் அடர்த்தி தர அடர்த்தியை கண்டுபிடிக்க நீரின் அடர்த்தியால பெருக்கணும். சார் அடர்த்தி தர நீரின் அடர்த்தி, நீரின் அடர்த்தி கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் த்ரீல இருக்கு தர கனம். இதில் நீங்கள் பெருக்கினீங்களா உங்களுக்கு எட்டு தசம் எட்டுன்னு வரும். சகை இருபது சமன் முப்பது எஸ்ன்னு சொல்லி வரும். எஸ் சமன் உங்களுக்கு இருபத்தி எட்டு தசம் எட்டின்கீழ் முப்பதுன்னு வரும். கீழே மூணு நான் என்ன செய்ய சொன்னால் மேலே கீழே பத்தாவது சொல்லணும் பிள்ளை. இதை மூணாவது பிரிப்போம். பூஜ்ஜியம் தசம் ஒன்பதுன்னு வரும், ஆறுன்னு வரும் சாரட். ரைட்டா? அப்ப சார் அடர்த்தி அடர்த்தியால பெருக்கி இருக்கேன் மறந்துடாதீங்க. ஆனா நீரின் அடர்த்தி கிராம் மீட்டர் மைனஸ் த்ரீல போட்டு கணக்கு செஞ்சிருக்கேன். சைவ தசம் ஒன்பது ஆறுன்னு வரும். சரிதானே? இல்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதுட்டு சார் அடர்த்திக்கும் இதுட்டு சார் அடர்த்திக்கும் இடையில தான் விளைவு சார் அடர்த்தி வரும். இப்ப சார் அடர்த்திலே கேள்வி போகுமா இருந்தா நாங்க இப்படியும் செய்யலாம். நம்ம மனசுக்கு தெரியும் அடர்த்தியால இதையும் பெருக்கணும் இதையும் பெருக்கணும் இதையும் பெருக்கணும். யாருக்கு அடர்த்தியால? நீரின் அடர்த்தியால. நீரின் அடர்த்தி மூணுலையுமே வெட்டுப்படும். அப்ப அந்த டைம் அடர்த்தி தர கன அளவுக்கு பதிலா சார் அடர்த்தி தர கன அளவு, சக சார் அடர்த்தி தர கன அளவு, சக சார் அடர்த்தி தர கன அளவுன்னு கூட விஷயத்தை சிம்பிளா முடிக்கலாம். இது எட்டு தசம் எட்டு, இது இருபது, இருபத்தெட்டு தசம் எட்டு சமன் முப்பது வரும். பழைய எப்படி சுருக்கி எடுத்தா எஸ் செவன் பூஜ்ஜியம் தசம் ஒன்பது ஆறுன்னு வந்து நிற்கும். ரைட்டா? அதோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தது. ரைட்டானே? ரைட். நம்ம அடுத்ததுக்கு போவோம். அப்ப இங்க கனளவு குறைவோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி நாங்கள் நினைஞ்சிருக்கோம் சொன்னா பார்த்துருக்கோம். அடுத்தது மூன்றாவது கேள்வி. H2SO4 ஷார்ட் எழுதுறேன். செறிந்த H2SO4 அமிலத்தின் ரொம்ப ஷார்ட் பண்ணக்கூடாது அமிலத்தின் சார் அடர்த்தி ஒன்று தசம் எட்டு அஞ்சு கமா அதன் கனவளவு ஐநூறு சென்டிமீட்டர் கனம் ஆனது தெரிந்த இஸ்டேசப் அமிலத்தின் சாரத்தை ஒன்று தசம் எட்டு அஞ்சு அதன் கனளவு ஐநூறு சென்டிமீட்டர் கனமானது காய்ச்சி வடித்த நீரின் ஆயிரத்தி ஐநூறு சென்டிமீட்டர் கனத்துடன் கலக்கப்படுகிறது. இங்கு 5% கனளவு குறைவு ஏற்படுகிறது. எனின் அமிலத்தின் அடர்த்தி அமிலத்தின் புதிய அடர்த்தி ரைட்டா? ரைட். ஓரளவுக்கு தெளிவாக கீழே எழுதப்பட்டிருக்கு. சரிதானே? அப்ப இங்கே யோசிப்போம். இது ஒரு பட வடிவத்தை கொண்டு வருவோம். அமிலத்தின் சார் அடர்த்தி வந்து ஒன்று தசம் எட்டு அஞ்சு, அதனுடைய கனளவு வந்து பிள்ளை ஐநூறு சென்டிமீட்டர் கனம். ஆ
இதோட நீர் கலக்கப்படுது. ஆயிரத்தி ஐநூறு சென்டிமீட்டர் கணம் நீர் சார் அடுத்து நாங்கள் போட்டுக்கிடுவோம். நீர் சார்பாக நீர் அடுத்து எப்படியுமே ஒன்றும் தண்ணி வரப்போகுது, சேர்ந்து புதியதுண்ட அடுத்த தான் கண்டுபிடிக்கணும் சார் அடுத்து. ரைட்டா, இப்போ நான் ஒரு கேள்வி செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அடுத்த கேள்வியை நாங்கள் சார் அடுத்து வச்சு கொண்டு போகலாம். கனளவை பற்றி யோசிக்கும் போது பிள்ளைகள் இங்கே ஐநூறு, இங்கே ஆயிரத்தி ஐநூறு, அப்போ மொத்தம் ரெண்டாயிரம் சென்டிமீட்டர் கணம், ஆனால் அஞ்சு வீதம் குறையுது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் புதிய கனளவை ஸ்பீடாகவே போடலாம், ரெண்டு சேர்த்து நூறு வருமா இருந்தால் அஞ்சு குறையுது, அப்போ மீதி எவ்வளவு இருக்கும் அதை தான் யோசிக்கணும். தொண்ணூத்தஞ்சு நமக்கு அதானே தேவை. ஓலை வெள்ள மாதிரி ஐந்து சதவீதம் குறைவு, அதை தனியாக கண்டு ரெண்டாயிரத்துலேருந்து கழிக்கிறது அவ்வளோ பொருத்தம் இல்லை. இங்கே ஐநூறு, இங்கே ஆயிரத்தி ஐநூறு, மொத்தம் ரெண்டாயிரம் சென்டிமீட்டர் கணம் வரணும். அதில் ஐந்து சதவீதம் குறைஞ்சா நூற்றி தொண்ணூத்தஞ்சு, ஆகவே தர ரெண்டாயிரம்னு போட்டால் சிம்பிளாக உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். விஷயம் முடிச்சு. இப்ப திணிவை சமப்படுத்தணும். உங்களுக்கு தெரியும் அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கன அளவு, திணிவு சமன் அடர்த்தி தர கன அளவு. இங்க சார் அடர்த்தி தான் கேள்வி. அப்ப நான் அடர்த்திய அளவு பெருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா கேள்வி வருதுன்னு. ரைட்டா, இங்க அழகு மாற்றம் எதுவுமே செய்ய போறதுல. இந்த திணிவு இந்த திணிவு கூப்பிட்ட இந்த திணிவுக்கு சமன். உண்மையாலுமே இது ஒன்று தசம் எட்டு அஞ்சு சார் அடர்த்திய அடர்த்தியா மாற்ற நீரின் அடர்த்தியால் பிரிக்கிருக்கணும். நாங்கள் இங்கே அந்த வேலையை செய்ய போகிறதில்ல. தரக்கன அளவு சக அடர்த்தி தரக்கன அளவு, சரியா? அடர்த்தியாக மாற்ற ஒன்று அப்படிங்கிற நம்பரால் பிரிக்கிருக்கணும். ஏன்னா நீரின் அடர்த்தியை கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் த்ரீண்ட போட்டால் அதான் வரப்போகுது. ஆனால் அப்படி பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் இன்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம், சிம்பிளாக இருக்கா இல்லையா உங்களுக்கு? ரைட், ஓகே. பாருங்க இங்கே மூணு இருப்பு இருக்கு, ஒன்று ரெண்டு மூன்று, ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியத்தை வெட்டுங்க. ரைட், சரி தானே? ரைட், இது ரெண்டுல இருந்தும் நான் என்ன யோசிக்கணும் அப்படின்னா அங்கே பொது எடுத்துருவோம். அப்போ இங்கே ஒன்று தசம் எட்டு அஞ்சு, இங்கே மூணு இருக்கும். அதே வேணுமா இருந்தால் உங்களுக்கு நான் காட்டுறேன். என்ன சொற்கள் இப்படி செஞ்சா தான் லேசு பிள்ளைகள். எஸ், இப்போ எஸ்ஸை பற்றி பேசும்போது இது ரெண்டையும் கூட்டுனா நாலு தசம் எட்டு அஞ்சு, வெளியில் ஒரு அஞ்சு இருக்கு, கீழே பத்தொம்போது. அநேகமாக இதை பத்தொம்பதாவது சுருக்கிற தந்திருப்பாங்க, பார்ப்போம். நாலு தசம் எட்டு அஞ்சு பத்தொம்பதாவது சுருக்க முடியுமா அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். நூற்றி அஞ்சுன்னு வருது, சரி தானே? ரைட், இனி செய்ய வழியில் தொட்டதை முடிச்சு தான் ஆகணும். அஞ்சு முறை போடுறேன். ஃபைவர் இதில் பார்த்தீங்கன்னா பழையபடி அஞ்சு முறை வரும். நீங்கள் சொல்லி கேட்பீங்க. இருபத்தி ஐந்து தசம் அஞ்சு தர அஞ்சு, இது வரும் நாலு தசம் எட்டு அஞ்சு தானே, பூஜ்ஜியம் தசம் அப்படின்னு வந்துருக்கணும். எஸ் சமன் ஒன்று தசம் ரெண்டு அஞ்சுன்னு வரணும். பார்ப்போம், இது ஒன்று தசம் எட்டு அஞ்சு, நீர் ஒன்று, அப்போ ரெண்டு கடையில் தானே இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுக்கலாம். ரைட்டா, ரைட். நான் ரெண்டு தசமத்தான சில விஷயத்தை முடிச்சுட்டேன், நீங்கள் சுருக்கள் நீங்கள் செய்யுங்க, அது பிரச்சனை இல்லை. ஓகே, ரைட். நம்ம இப்போ அடுத்த கேள்வி போகலாம்னு யோசிக்கிறோம் பிள்ளை. அப்போ இந்த மாதிரி தான் கேள்வி தருவோம் ரொம்ப சிம்பிளாக. இதை நான் சொல்கிறோம் விளைவில் அடர்த்தி அப்படிங்கிற கான்செப்ட் கீழே கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஓகே, இன்னொரு கேள்வி பாம்பிள்ளே. இது பதார்த்தங்களின் சம கனளவுகள் கலக்கப்படும் போது கலவையின் சார் அடர்த்தி நான்கு,
அதே பதார்த்தத்தின் சம திணிவுகள் கலக்கப்படும் போது சாரத்தி மூண்டாகும். பதார்த்தங்களின் சாரடர்த்தி. ரைட். இது ஒரு பதார்த்தம், இன்னொரு பதார்த்தம் சம கனளவு கலக்கும். கனளவு குறைவு பத்தி எதுவுமே பேசல. அப்ப இதனுடைய கனளவு வி, இதனுடைய கனளவு வினா, இதனுடைய கனளவு ரெண்டு வி. ரைட். இதனுடைய சார் அடுத்து நாங்க எஸ் ஒன் அப்படின்னு எடுப்போம். இதோட சார் அடுத்து நாங்க எஸ் டூ அப்படின்னு எடுப்போம். இதனுடைய சார் அடுத்து அவங்க தந்திருக்கிறாங்க நாலுன்னு சொல்லி. ரைட். அவங்களே தெரியும் அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனளவு. திணிவு சமன் அடர்த்தி தர கனளவு. அடர்த்தி தர கனளவு. அப்ப இங்க யோசிச்சோன்னு சொன்னா இதனுடைய திணிவு எழுதும் போது எஸ் ஒன் இன்டூ வின்னு எழுதுறேன். இதனுடைய திணிவு சக இதனுடைய திணிவு. சில ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க, அதை நான் விளங்கப்படுத்துறேன். என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, சார் சார் அடர்த்தியை தான் பெருக்கிறீங்க, அடர்த்திய பெருக்கலையே. இதை அடர்த்தியா மாத்த இதையும் நீரின் அடர்த்தி ஆயிரத்தால பெருக்கணும், இதையும் நீரின் அடர்த்தி ஆயிரத்தால பெருக்கணும், இதையும் நீரின் அடர்த்தி ஆயிரத்தால பெருக்கணும். அந்த ஆயிரம் ஆயிரம் வெட்டுப்பட்டு முன்கூட்டியே தெரியும். அப்ப கொஞ்சம் முன்னோக்கி யோசிக்கிறோம் சரியா? என்ன தொடர்ந்து பிசிக்ஸ் படிக்கிறீங்க, நிறைய கேள்விகள் செய்றீங்க. அப்ப இதை யோசிக்கிற ஆற்றல் உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும் சரியா? அப்ப எஸ் ஒன் சக எஸ் டூ சமன் எட்டு. இது முதலாவது வந்து எடுத்த தொடர்பு. எனக்கு ஒயிட் போர்டு இடம் பத்தாதனால அதை நான் எடுத்துட்டு எழுதி வச்சுக்கிறேன். ரைட். அடுத்தது இன்னொரு புதுப்படம் நீங்க போடணும். நான் படம் போடலை, இந்த படத்தை வச்சு கொண்டு போகலான்னு யோசிக்கிறேன். சம திணிவுகளை சேர்க்கிறாங்க. இதனுடைய திணிவு எம் எடுப்போம், சாரர்த்தி எஸ் ஒன். திணிவு எம் எடுப்போம், சாரர்த்தி எஸ் டூ. திணிவை ரெண்டு எம், சாரர்த்தி மூன்று. இப்போ இங்கே இந்த திணிவு இந்த திணிவை சேர்த்து இந்த திணிவுக்கு சமன் சமப்படுத்த முடியாது. ஏன் எம் சக எம் டூ எம்னு அவங்களுக்கு தந்துட்டான். டூ எம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியும். இங்கே கனளவை பற்றி தான் யோசிக்கிறேன். நான் கனளவில் மாற்றம் இல்லை, இருந்து தான் தந்திருப்பாங்க. அப்போ இந்த கனளவையும் இந்த கனளவையும் சேர்த்தா மொத்த கனளவுக்கு சமனாக வரணும் சரியா? ரைட். அப்போ யோசிப்போம். கனளவி என்பது திணிவின் கீழ் அடுத்து, இது ஒரு புது விஷயம் மாதிரி உங்களுக்கு. இப்படி சமப்படுத்துவது இல்லையே. அப்ப இங்க கனளவு எழுதுனா எம் இன் கீழ் எஸ் ஒன் தர ஆயிரம் வரணும்னா பிரச்சனை இல்ல. கீழ ஆயிரம் ஒன்னு இதோட பெருக்கப்படும், கீழ ஆயிரம் ஒன்னு பெருக்கப்படும். பிறகு நான் முழு சமன்பாட்டை ஆயிரத்தால் பெருக்குனா இந்த ஆயிரம் இந்த ஆயிரம் இந்த ஆயிரம் இந்த ஆயிரம் இந்த ஆயிரம் இந்த ஆயிரம் விட்டுப்பட்டுரும். அதெல்லாம் கண்ணாடியை பேசி விஷயத்த முடிச்சிடலாம். எம்மான முழு சமன்பாட்டையும் சுருக்கியாச்சு. ஒன் இன் கிளிஸ் ஒன் சக ஒன் இன் கிளிஸ் டூ சமன் ட்ரெண்டிங் கீழ் மட்டும் யோசிக்க தேவையில்லை. இது இங்கே குறுக்கு பெருக்கம், இது இங்கே குறுக்கு பெருக்கம் செய்யுங்க. கீழே எஸ் ஒன் எஸ் டூன்னு வரும். இங்கே மூணு ரெண்டின் கீழ் மூன்று, ஒன்றும் பயப்பட தேவையில்லை சரியா? ரைட். ரெண்டாவது சமன்பாடு. இவ்வளோ தான் ஃபிசிக்ஸ், இதோட முடியுது. இனி சின்ன சுருக்கோடு போட்டால் விட, நீ வீடியோ நிறுத்தி ரிவர்ஸ் பண்ணி தேவையான மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. தேவையான ஜூம் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. எடுத்த வேலை காட்டி ரைட். எஸ் ஒன் எஸ் டூக்காக நாங்கள் என்ன பண்ணது, இது இந்த ரெண்டு சமன்பாடு தான் முக்கியமான சமன்பாடுகள். எஸ் ஒன் எஸ் டூக்காக நீங்கள் எஸ் ஒன் ப்ளஸ் எஸ் டூக்காக எட்ட போட்டுருங்க. கொஞ்சம் லேஸ் ரெண்டாவது சுருக்கணும் நாலு வரும், வீடு பெருக்குன்னா பன்னெண்டு. இப்போ யோசிக்கணும், இதுவும் இதுவும் தான் பிரதானமான சமன்பாடு ரைட்டா? அதான் இங்கே உள்ள டெக்னிக். எஸ் ஒன் சக எஸ் டூ சமன் எட்டு. ஏதாவது ஒன்றுக்காக பிரதினா நாங்கள் எஸ் டூக்காக பிரதிடுவோம். அது வரும் பன்னெண்டு இன்கிள் எஸ் ஒன். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. முழு சமன்பாட்டு எஸ் ஒன்னால பிறகு எஸ் ஒன் வர்க்கம் சக பன்னிரெண்டு சமன் எட்டு எஸ் ஒன்.
minus 8 is 1. Saga pani rendu saman pooch. Or sinna karani paduthal. Renda order chilu. Minus r is 1. Minus 2 is 1. Saga pani rendu saman pooch. இது ரெண்டையும் பெருக்கும் போது இது ரெண்டையும் பெருக்கிற ஆன்சர் வரணும் சாயத்தர சாய சாக ஆர் ரெண்டு பன்னெண்டு எஸ் ஒன் வரைக்கும் ரெண்டையும் கூட்டும் போது இந்த ஆன்சர் வரணும் எஸ் ஒன்ன போது விடுங்க எஸ் ஒன் மைனஸ் ஆறு சமன் பூஜ்ஜியம் இது ரெண்டு எஸ் ஒன் மைனஸ் ஆறு போது விடுங்க ரைட் இத ரெண்டு உறுப்புகளை பிரிக்கும் போது ரெண்டு பெருமானங்களை பிரிக்கும் போது பூச்சியம் வரணும் ஒன்னு இது பூச்சியம் அல்லது இது பூச்சியம் இது பூச்சியமா இருந்தா எஸ் ஒன் சமன் ஆர் அல்லது இது பூச்சியமா இருந்தா எஸ் ஒன் வந்து ரெண்டு ரைட்டா நீ ஒரு விஷயத்த வேணும் எஸ் ஒன் ஆர் எஸ் டூ தேவைதானே அப்ப இல்ல வந்து பிரதீபம் எஸ் ஒனுக்கு ஆறை போட்டா இங்க எஸ் டூ எவ்வளவு வரும் சொன்னா ரெண்டுன்னு வரும் போர்டு கொஞ்சம் இடம் பார்த்தா நான் கிட்ட கிட்ட எழுதிட்டு போறேன் எஸ் ஒன்னுக்காக நீங்க ரெண்டை போட்டா எஸ் டூ வந்து ஆறு வரும் மாறி மாறி வரும் ஒன்னு ரெண்டா இருந்தா மத்தது ஆறப்ப கடைசி ஆன்சர் சொல்றீங்க ஆகவே அப்பதார்த்தங்களின் சார் அடர்த்திகள் நீ எழுதணும் சார் அடர்த்திகள் இரண்டு கமா ஆறு ஆகும் சின்ன இருபடி சமன்பாடோட தொடர்பட்ட ஒரு வினா ரைட்டா ரைட் இது நல்ல ஒரு வினா தான் நம்ம அடுத்த விஷயத்து போவோம் நாங்க விளைவுள் அடர்த்தி சம்பந்தமா தான் பார்த்துட்டு போறோம் விளைவுள் அடர்த்தி ரைட்டா திரவங்களை கலக்குறது அந்த மாதிரியான கேள்விகள் விளைவுள் அடர்த்தி சம்பந்தமா பார்த்துட்டு போறோம் உதாரணமாக நாங்கள் யோசிப்போம் அதாவது சின்ன கல் கொஞ்சம் இருக்கு கருங்கள் தண்ணீரை போட்டோம் சொன்ன என்ன செய்யும் அமிழும் தண்ணீரை போட்டா அமிழும் சரி அதே சமயம் அந்த கல்லை பிளாஸ்டிக் பாட்டில் நிறையவே கிடைக்கும் இப்போ நமக்கு பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று எடுத்து அதற்கு அந்த கல்லுகளை போட்டு இதை மூடிட்டு போட்டால் மிதக்கு அப்போ இங்கே அமிழ்ந்தது இப்போ என்ன செய்யுது மிதக்குது சரியா இங்கே அடர்த்தின்னு சொல்லும்போது இப்போ இந்த கல்லினுடைய அடர்த்தி அப்படின்னா இல்லை எந்த கல் எடுத்தாலும் சரி ஒரே பதார்த்தத்தால் ஆக்கப்பட்டிருந்தா அடர்த்தி சமன் அதன் திணிவின் கீழ் கண் அளவு இங்கே அடர்த்தின்னு சொல்லும்போது பிளாஸ்டிக் போத்தல் சக கருங்கள் மொத்த திணிவு எடுத்தாச்சு கண் அளவுன்னு சொல்லும்போது இது மூடி இருக்கனால இந்த மொத்த கண் அளவு தான் எடுக்கணும் எடுக்கும்போது இந்த அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறைவாக இருக்குமா இருந்தால் இந்த போத்தில் என்ன செய்யும் மிதக்கும் அப்போ இங்கே விளையுள் அடர்த்தி அப்படிங்கிறது தான் மெயின் விளங்கிச்சா விளையுள் அடர்த்தி அப்படிங்கிறது தான் மெயின் விளங்கிச்சு தானே ரைட் அப்போ ஒரு போத்தலில் கல்லை போட்டுட்டு அதை மூடிட்டு நாங்கள் மிதக்க விடும்போது பார்த்தீங்க தானே என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு ரைட் இப்போ யோசிப்போம் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது ஒரு பெட்டி நீங்கள் இதை கேள்வி எழுதி செய்யுங்க இந்த பெட்டியின் கன அளவு வந்து ரெண்டு மீட்டர் கனம் இதனுடைய திணிவு 800 கிராம் ரைட்டா இதை நாங்கள் பொருள் நிரப்பியிருக்கிறோம் அந்த பொருளுடைய திணிவு 2200 கிராம் எனின் விளையுள்ள அடர்த்தி யாரு அதாவது இந்த பெட்டியில அடர்த்தி என்ன நீங்க நல்லா விளங்கிக்கணும் இந்த பெட்டியாக்கப்பட்ட பதார்த்தம் இருக்கு தானே அந்த பெட்டியாக்கப்பட்ட பதார்த்தத்தின் திணிவு தான் இவ்வளவு அப்படின்னு கேட்டா 800 கிராம் அது ஒரு பூர்ண உருவமாக்கப்பட்ட பிறகு அதுக்கு கன அளவு 2 மீட்டர் கனம் சரி தானே இல்ல 2500 கிராம் திணிவு போட்டுக்கணும் இதுக்கு கன அளவு நமக்கு தேவையில்லை ஏன்னா விளையுள்ள அடர்த்தி கேட்டாங்க விளைவில் அடர்த்தி நான் மொத்த திணிவின் கீழ் மொத்த திணிவின் கீழ்
கடவுளர் சரியா? இங்க மொத்த திணிவு சொல்லும்போது 2200 கிராம் சரி, இது 800 கிராம். நான் இங்க அவங்க எதுவுமே பேசாததால நார்மலா கேள்வியை கொண்டு போனா கட்டாயமா கிலோகிராம் மீட்டர் மைனஸ்ல தான் இருக்கி கொடுக்கணும். அப்ப கிராமுக்கு மாத்த 1000 பிரிக்கணும், 10000 பிரிக்கணும். இது கன அளவு தேவையில்ல, மொத்த கன அளவு 2. இது ரெண்டு கூட்டினா 3000. 3000 தர 10 3. 3000 தர 10 3, அதாவது ஒரு தானம் ரெண்டு தானம் மூணு தானம் தர தசங்குத்தினா இது 3 10 3 பிரிக்கிறதுங்கிறது தானே. ஆனால் உங்களுக்கு தெரியும் 3 × 2 ரைட், இது 3 கீழே 2. அப்ப என்ன சொன்னா 1.5 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. ரொம்ப லேசான ஒரு பொருள் போல. அடுத்து 1.5 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 ரைட்டா? ரைட், அடுத்தது யோசிப்போம். நீங்க கேள்வி செய்யக்கூடியதா இருந்தா நிப்பாட்டிட்டு கேள்வி செய்துட்டு வீடியோ ஆன் பண்ணி பாருங்க. ஒரு பெரிய கண்ணாடி கோளம் இருக்கு, அதனுடைய கனவளவு கேபிட்டல் வி. அதில் நிறைய சின்ன கோளங்கள் போட்டிருக்கோம், சின்ன சின்ன கோளங்கள். மொத்த எண்ணிக்கை எண் மொத்த எண்ணிக்கை எண் அதில் சிலது கண்ணாடி கோளங்கள், சிலது உருக்கு கோளங்கள். அங்க இருக்க கோளங்கள் யார் யாருன்னு கேட்டா, கண்ணாடி கோளங்கள், கமா உருக்கு கோளங்கள். உருக்கு கோளங்கள் சரியா? கண்ணாடி கோளம் ஒன்னுடைய திணிவு எம்ஜி கிளாஸ்னால, உருக்கு கோளம் ஒன்றுடைய திணிவு எம்எஸ் சரியா? இந்த கண்ணாடி கோளங்கள் எண்ணிக்கை, கண்ணாடி கோளங்கள் எண்ணிக்கை X. இந்த பெரிய கண்ணாடி கோளத்தினுடைய திணிவு கேபிட்டல் எம். கேள்வி, உள்ள அடர்த்தி எங்கே யோசிக்கணும்? ஒரு பெரிய கண்ணாடி கோளம், அதனுடைய கனளவு வி. அப்ப கனளவு வீண்டா வரப்போகுது. திணிவுன்னு சொல்லக்குள்ள இதனுடைய திணிவு, இது எல்லாத்துலையும் திணிவு சேர்த்து போடணும். அது சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருக்கு என்னன்னு கேட்டா, திணிவு போடக்குள்ள இதனுடைய திணிவு கேபிட்டலையும் ஈஸியா போட்டுருவீங்க. ஒரு கண்ணாடி கோளத்தின் திணிவு எம்ஜி, இல்ல எக்ஸ் எண்ணிக்கையான கண்ணாடி கோளங்கள் இருக்கு. மொத்தம் தான் என், ரெண்டும் சேர்த்து தான் என், அதுல எக்ஸ் எண்ணிக்கையான கண்ணாடி கோளங்கள். அப்ப எம்ஜி இன்டூ எக்ஸ் சாக மொத்த எண் எக்ஸ் போயிட்டா n மைனஸ் எக்ஸ் இன்டூ எம்எஸ் என மீதிதான் உருக்கு கோளங்கள். மொத்த கோளங்கள் வந்து கண்ணாடி கோளங்கள் எக்ஸ் தெரியும், அதை கழிச்சு போட்டாச்சு. அதன் கீழ் மொத்த கனல், இந்த கனல தேவையில்ல வி, இதுதான் இதனுடைய விளைவுள்ள அடர்த்தி. இது ஒரு பாஸ் பேப்பர் எம்சி ரைட்டா? நான் சுருக்கமா தரவுகள தண்ணே, ஆனால் விஷயம் இதே தான் ரைட்டா? ரைட், இதுல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த சில நேரம் எக்ஸுங்கிறது உருக்கு கோளங்கள் எண்ணிக்கையாக பாஸ் பேப்பரில் இருக்கலாம், அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கலாம் தானே? ரைட், அடுத்து இந்த மாதிரியான கேள்விகள் என்ன செய்வாங்கன்னு கேட்பாங்க. சரி, ஹைட்ரோல இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. அப்போ இதுகளையும் நீங்கள் பார்த்து வச்சுட்டீங்கன்னா நல்லோம் ரைட் தானே? ரைட், அடுத்து நான் பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டால், அமுக்கம் சம்மந்தமான சில விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்கடுத்து ஆக்கிமெடிசின் விதி படிக்கணும் சரியா? அதை நாங்கள் அடுத்த கிளாஸ் படிப்போம் பிள்ளைங்க. ஓகே, ரைட், தேங்க்யூ.